நிவேதிதா என்ற ஒரு பள்ளி சிறுமி, சாது ரங்கராஜன் அவர்களுடைய மகள், 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தாள். அவள் பகவானிடம் வந்த பொழுது பகவான் கேட்டார், இந்த பிச்சைக்காரன், இவன் ஒரு பிச்சைக்காரன், உனக்கு தெரியுமா அது என்று கேட்டார் அல்லவா. அதை இன்னொரு முறை அவள் வந்தபோது மறுபடியும் கேட்கிறார். இன்னும் சில பேர் அவளோடு இருக்கிறார்கள். அதில் பகவான் சொல்கிறார், உனக்கு எப்படி, அவள் கேட்ட உடனே அவள் சொல்கிறார், இல்லை இல்லை, நீங்கள் ஒரு பெரிய யோகி என்று சொன்னாள். இந்த முறை ஏனென்றால் அவளுடைய தந்தை கிளிம்சஸ் ஆஃப் எ கிரேட் யோகி என்று பகவானை ஒரு பெரிய மகா யோகியாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார். அந்த புத்தகத்தை படித்த பிறகு அவளுக்கு பல விஷயங்கள் பகவானை பற்றி புரிந்தது. அதனால் இப்பொழுது பகவான் கேட்கிறார், இவன் ஒரு பிச்சைக்காரன், உனக்கு தெரியுமா. அவள் சொல்கிறாள், நீங்கள் ஒரு பெரிய யோகி, நீங்கள் மகா யோகி என்று சொல்கிறாள். உடனே பகவான் சிரிக்கிறார். சிரித்துவிட்டு, உனக்கு யோகி என்றால் என்னவென்று தெரியுமா என்று கேட்கிறார். உடனே அவள் சொல்கிறாள், பகவத்கீதையில் சொல்லியிருக்கிறது, நீங்கள் யார் உங்களை திட்டினாலும் அடித்தாலும், இல்லை யார் உங்களை மிகவும் புகழ்ந்து பேசி உச்சியில் வைத்தாலும், அதனால் நீங்கள் சிறிதும் பாதிக்கப்பட மாட்டீர்கள். அந்த ஒரு பெரிய நிலையில் இருப்பவர்களை யோகி என்று பகவத்கீதை வர்ணிக்கிறது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி தான் என்று எனக்கு தெரியும் என்று பகவான் சொல்கிறார். ஓஹோ, எதினாலும் பாதிக்கப்படாத நிலைமையில் இருந்தால் அதற்கு யோகி என்று பெயரா என்று கேட்டுவிட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு கல்லை காண்பிக்கிறார். இதோ பார் இந்த கல், இந்த கல் கூடுதான் எங்கு வைத்தாலும் எந்த விதமான ரியாக்ஷனும் அதனிடமிருந்து இல்லை. அது எதையும் கோபத்தையோ இல்லை தாபத்தையோ அது வெளியே காட்டுவதே இல்லையே, அப்படி என்றால் இந்த கல்லும் ஒரு யோகிதானே என்று கேட்கிறார். உடனே அவள் சிரித்து கொண்டே சொல்கிறாள், இல்லை சுவாமி, ஒரு சுத்தியல் எடுத்து ஒரு அடி போட்டால் அது சுக்கு நூறாக நொறுங்கிவிடும். நீங்கள் அப்படி இல்லையே என்று சொல்கிறாள். அவளுக்கு தெரிந்த அளவில் மிக அழகாக சொல்கிறாள். இப்படி யாரால் பேச முடியும்? உடனே அவர் சொல்கிறார் சிரித்துக்கொண்டே, பகவான் அவளை மடக்க பார்க்கிறார், அப்படி என்றால் ஒரு சுத்தியல் எடுத்து இந்த பிச்சைக்காரனுடைய காலை அடித்தால் இவன் கால் உடையாமல் இருக்குமா என்று கேட்கிறார். கல்லு சுக்குநூறாக உடைந்துவிடும் என்பதால் அது யோகி அல்ல என்கிறார். இந்த பிச்சைக்காரனின் உடலில் காலில் ஒரு சுத்தியலால் அடித்தால் இவன் காலும் தான் நொறுங்கி போகும் என்று சொல்கிறார். உடனே அவள் சொல்கிறாள், இல்லை பகவான், உங்கள் கால் வேணால் உடையலாம், ஆனால் உங்கள் மனம் உடையாது என்கிறார். ஏனென்றால் நீங்கள் இந்த உடம்பு என்ற எண்ணம் உங்களுக்கு இல்லை, அதனால் உங்களுக்கு சரீரத்துக்கு எவ்வளவு தொல்லை வந்தாலும், உங்கள் மேல் கல்லை தூக்கி போட்டாலும், இல்லை வசை சொற்களை வீசினாலும், நீங்கள் யாரென்று உங்களுக்கு தெரியும். அதனால் உங்களால் அவர்களுக்கு அருள் மட்டும்தான் செய்ய முடியும் என்று அவள் சொன்னவுடன் பகவானுடைய முகம் மலர்ந்து அவர் மிக்க மகிழ்ச்சியுற்றார். பெரிதாக சிரித்து கொண்டே இருந்தார். கையை தூக்கி அவளை ஆசீர்வதித்தார். அவள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறாள். ஆனாலும் விடவில்லை. பகவான் சொல்கிறார், இதெல்லாம் சரிதான், இதை வைத்து மட்டும் எப்படி நீ யோகி என்று சொல்கிறாய் என்று மறுபடியும் கேட்கிறார். உடனே அவள் சொல்கிறாள், அன்றைக்கு டாக்டர் சி.வி. ராதாகிருஷ்ணன் உங்களிடம் வந்திருந்த பொழுது நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீர்கள் என் எதிரில், இந்த பிச்சைக்காரனை யார் யார் எங்கிருந்து கூப்பிட்டாலும்
அங்கெல்லாம் இந்த பிச்சைக்காரன் ஓடி போய் அவர்களுக்கு உதவி செய்வான் என்று சொன்னீர்கள். எந்தெந்த இடத்தில் யார் யார் இந்த பிச்சைக்காரனை எப்படி எப்படி நினைக்கிறார்களோ அப்படி அப்படி நினைவுக்கேற்ற உருவத்தில் இந்த பிச்சைக்காரன் சென்று ஆங்காங்கே அவர்களுக்கு உதவி செய்வான் என்று சொன்னீர்கள். அது கடவுளால் மட்டும்தான் முடியும். அதனால் நீங்கள் மகா யோகி என்று சொல்லி முடிக்கிறார். அதன் பிறகு பகவானால் பேசவே முடியவில்லை. கையை தூக்கி அவளை ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தார். ஒரு பள்ளி சிறுமி இப்படி பேச தெரிந்தால் எப்படி ஒரு ஞானம் இருந்திருக்க வேண்டும்? நமக்கு அவர் பகவான் என்று தெரிந்திருக்கும், ஆனால் அந்த நேரத்தில் சரியான பதிலை சொல்ல முடியாது. சட்டென்று மனம் அசந்துவிடும். மிக அழகான ஒரு உரையாடல் இது. பகவான் கேட்ட கேள்வி இதுவும் ஒரு கல்லு தானே, கல்லும் கூட தான் எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்கிறது. சாத்வீகமாக இருப்பவர்களும் சோம்பேறிகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பார்கள். இவர்களும் இவர்கள் செய்யும் வேலை ஒரு நுண்ணிய வேலையாக இருக்கும், சூக்ஷ்மமான வேலையாக இருக்கும். அதனால் வெளியில் பார்க்கும் பொழுது அவர்கள் ஒன்றுமே செய்யாதவர்களாக தோற்றமளிப்பார்கள். சோம்பேறிகள் நிஜமாகவே ஒன்றும் செய்ய மாட்டார்கள், ஆனால் தோற்றத்தில் இருவரும் ஒரே மாதிரி இருப்பார்கள். ஒரு சோம்பேறி வந்தால் மகாத்மாவை பார்த்து சோம்பேறி என்று நினைத்துக் கொள்வான். ஒரு மகாத்மா வந்தால் சோம்பேறியை பார்த்து மகாத்மா என்று நினைத்துக் கொள்வார். அவரவர்களுடைய மனம் எந்த நிலையில் இருக்கிறதோ அந்த நிலைக்கு ஏற்றவாறு தான் அவர்கள் எந்த காட்சியையும் காண்பார்கள். நாம் சிகப்பு கண்ணாடி போட்டுக்கொண்டு பார்த்தோமானால் எல்லா பொருள்களும் சிகப்பாக மட்டும்தான் தெரியும். பச்சை கண்ணாடி போட்டுக்கொண்டு பார்த்தோமானால் எல்லாம் பச்சையாகத்தான் தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொருவருடைய கண்ணோட்டத்திற்கு தகுந்தவாறு, அவர்களுடைய மனதினுடைய நிலைக்கு தகுந்த மாதிரி உலகத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளையெல்லாம் அவர்கள் தங்களுக்கு தாங்களே விளக்கம் அளித்து கொண்டு அந்த விளக்கமே உண்மை என்று நினைத்து அதற்காகவே எப்பொழுதும் ரியாக்ட் செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் பகவான் சொல்லியிருக்கிறார், எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு உயர்ந்த விளக்கத்தை எவன் கொடுத்து கொண்டே இருக்கிறானோ, ஒரு உயர்ந்த விளக்கத்தையே பார்க்கிறானோ அவன் இறைவனிடம் மிக நெருங்கி இருக்கிறான். இறைவனிடம் மிக நெருங்கி இருப்பவர்களால் எதையும் சின்ன விஷயமாக சின்னத்தனமாக பார்க்கவே முடியாது. எதை பார்த்தாலும் அவர்களுடைய சிந்தனைகள் எப்பொழுதுமே உயர்வாக இருப்பதனால் அந்த உயர்நிலையில் மட்டும்தான் எல்லாவற்றையும் வைத்து பார்க்க முடியும். ஒரு மகாத்மாவுக்கு எல்லாம் பிரம்மமாகத்தான் காட்சி அளிக்கும். ஒரு சிறந்த பக்தனுக்கு எல்லாம் தன்னுடைய இஷ்ட தெய்வமாக காட்சி அளிக்கும். இல்லை என்றால் எது நடந்தாலும் இது கடவுள் இச்சையால் நடக்கிறது, என்னுடைய தெய்வத்தின் இச்சையால் இது நடக்கிறது, அதனால் இது எனக்கு ஒரு ஆசீர்வாதமே, என் நடப்பதெல்லாம் நன்மைக்கே 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 என்று எடுத்து செல்வான். ஆனால் மனம் கீழே இறங்கினால் கிடைக்கும் விளக்கங்களே வேறு விதமாக இருக்கும். அந்த விளக்கங்கள் நம்மை மேலும் மேலும் கீழே தள்ளிவிடும். அதனால் நாம் கல்லை கல்லாக, கல்லை கடவுளாக பார்க்கலாம், ஆனால் கடவுளை நாம் கல்லாக பார்க்கக்கூடாது. அதை நாம் எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது என்ன கடவுள், இது வெறும் கல் தானே என்று சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு கல்லை வைத்து கடவுளாக நாம் பார்க்க பார்க்க அந்த கல் நிஜமாகவே கடவுளாகி நமக்கு ஆசீர்வாதம் செய்யும். நம்முடைய கர்ப்ப கிரகங்களில் இருக்கக்கூடிய மூர்த்திகள் கருங்கல்லால் ஆனவைகள் தான். பெரும்பாலான மூர்த்திகள் சிவலிங்கம் கல்லாலான சிவலிங்கம் தான் நிறைய இருக்கிறது. இதே கருங்கல் வெளியே இருந்தால் அது பாறாங்கல், உள்ளே போனால் அது சிவலிங்கம். அது எப்படி, அதை நாம் சிவலிங்கமாக பார்க்கும் பொழுது நம்முடைய பிரார்த்தனைகளுக்கெல்லாம் அது பதிலளிக்கிறது. வேத மந்திரத்தை சொல்லி, ஏனென்றால் அந்த கல்லுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான், அந்த பாறாங்கலுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். அந்த பாறாங்கலுக்கு உணர்வு இருக்கிறது, ஆனால் அந்த உணர்வு தூங்கி கொண்டிருப்பதனால் அது அப்படியே கிடக்கிறது. போட்ட இடத்தில் அந்த கல் அப்படியே கிடக்கிறது. அதன் மேல்
லட்சக்கணக்கான மக்கள் ஏறி நடந்தாலும் அதற்கு தெரிவதில்லை, அந்த உணர்வு இல்லை. ஆனால் ஏன் அந்த உணர்வு உள்ளே இருக்கிறது, ஒடுங்கி இருக்கிறது, அதை நாம் தட்டி எழுப்ப வேண்டும். அதை தட்டி எழுப்புவதற்காகத்தான் அதை சிவலிங்க ரூபத்திலோ அல்லது வேறு மூர்த்திகள் ரூபத்திலோ செய்து வேத மந்திரங்களை எல்லாம் உச்சரித்து அதற்கு பூஜை செய்வார்கள். இந்த கும்பாபிஷேகம் என்று அந்த மாதிரி அவர்கள் பூஜை செய்து வேத மந்திரங்களை சொல்லும் பொழுது அதன் உள்ளே தூங்கிக் கொண்டிருக்கும் இறைவன் இறை உணர்வு தட்டி எழுப்பப்படும். அந்த இடத்தில் நாம் மேலும் மேலும் பூஜைகள் செய்து வந்தோமானால், பிரார்த்தனைகள் செய்து வந்து கொண்டே இருந்தோமானால், அது நாம் நினைக்கும் தெய்வமாகி நமக்கு அருள் செய்ய ஆரம்பித்துவிடும். ஆக நாம் கல்லை கூட கடவுளாக காண முடியும், ஆனால் கடவுளை நாம் வெறும் கல்லாக பார்க்கவே கூடாது. அது நம்முடைய மனதின் கீழ்நிலையை மட்டுமே அது காட்டுகிறது. இதை நாம் இந்த உரையாடலிலிருந்து அத்தனை விஷயங்கள் மனதிற்கு வருகிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று பகவான் வாயிலிருந்து உதிரும் ஒரு ஒரு நல்முத்தும் நமக்கு அத்தனை ஞானத்தை கொடுக்கிறது. ஒரு முறை ஒரு வட இந்தியர் வந்து பகவானிடம் கேள்வி கேட்கிறார், சுவாமி பிச்சைக்காரர்களை எல்லாம் ஆதரிக்க வேண்டும் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே, நம்முடைய சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறதே பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்று. நமக்கு எப்படி தெரியும் இந்த பிச்சைக்காரன் நல்ல பாத்திரம் நல்ல பாத்திரம் இல்லை என்று? ஒரு புதிய மனிதர், ஒரு புதிய பிச்சைக்காரர் வீட்டில் வந்து கதவை தட்டினால் அவருக்கு நாம் படுக்க இடம் கொடுக்க முடியுமா? யார் எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது என்று கேட்கிறார். அப்பொழுது பகவான் சொல்கிறார், ஒருவர் வந்து உன் வீட்டு வாசலில் நின்று கையை ஏந்தி எனக்கு உணவு கொடு என்று கேட்கிறார். அந்த நேரத்தில் அவரை சோதனை செய்து இவர் தகுந்த பாத்திரமா தகாத பாத்திரமா என்று பார்த்து கொண்டிருப்பாயா? அவர் வந்து பசிக்கிறதே என்று உன் வாயில் கையேந்தி நிற்கிறார் அல்லவா, அதுதான் அவருடைய தகுதி. அதற்கு மேல் அவரை சோதனை செய்து இவர் பாத்திரமா இல்லையா என்று பார்த்து நீ உணவிடு தேவையற்றது என்று மிக அழகாக சொல்லி முடிக்கிறார். இப்படி நமக்கு பகவானிடமிருந்து பலவிதமான விளக்கங்கள் கிடைக்கின்றன. ஒவ்வொரு உரையாடலையும் படிக்கும் பொழுது அந்த உரையாடலில் அத்தனை விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன. பிச்சைக்காரர் என்று கையெழுதினாலே மிகப்பெரிய பணக்காரர் கையெழுந்து நின்றார். சாரதாம்மாவை பற்றி ஒரு கதை உண்டு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் துணைவியார் சாரதாம்மாவை பற்றி, அங்கு அவர்கள் கோல்பரா ஆசிரமத்தில் அவர்கள் வாழ்ந்து வந்தபோது அங்கு ஒரு டிஸ்பென்சரி மாதிரி நடத்தி வந்தார்கள் அங்கிருந்த தன்னியாசிகள். அப்பொழுது வந்து அந்த ஊரில் அந்த கிராமத்தில் உள்ள பணக்காரர்கள் கூட வந்து இலவசமாக மருந்து வாங்கி செல்வார்கள். அப்பொழுது அந்த டாக்டராக இருக்கக்கூடிய அந்த துறவிக்கு சந்தேகம் வந்துவிடுகிறது. அவர்கள் வந்து சொல்கிறார்கள், அம்மா இது என்ன, பணக்காரர்கள் நாம் எல்லோருக்கும் இலவசமாக மருந்து கொடுக்கிறோம், அது ஏழைகளுக்காகத்தான், இந்த பணக்காரர் வந்து இப்படி மருந்து வாங்கி செல்கிறார்களே ஓசியில் என்று அவர் வருத்தப்பட்ட போது சாரதாம்மா சொன்னார்களாம், யார் உன்னிடம் கையை ஏந்துகிறார்களோ அவர்கள் கையை ஏந்தி அந்த க்ஷணமே அவர்கள் ஏழைகளாகி விடுகிறார்கள். நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இவர் தகுந்தவர் தகுதி இல்லாதவர் என்றெல்லாம் கவலைப்படாதே. உன்னிடம் கையை ஏந்துகிறார் அல்லவா, அதை மட்டும் பார் என்று சொல்கிறார். பெரியவர்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கும் விதமே மிகவும் வித்தியாசமானது. எப்படி அப்பேற்பட்ட ஒரு கருணை, அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த உள்ளம் அவர்களுக்கு இருக்கிறது. இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இப்பொழுது ஒரு சின்ன ஒரு பகவானுடைய லீலை ஒன்றை பார்ப்போம். பகவான் எப்படி எல்லா விஷயங்களையும் ஹேண்டில் செய்கிறார், பக்தர்களுக்கு எப்படி அருள் புரிகிறார் என்பதை அப்பன் ஐயங்கார் மிக அழகாக ஒன்றில் விவரித்துள்ளார்.
அவர் சொல்கிறார், பகவான் அவரை அச்சம் தவித்தான் என்ற கிராமத்தில் போய் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டாராம். இவர் அந்த கிராமத்திற்கு சென்ற பொழுது 100 குடும்பங்கள் உள்ள கிராமம் அது, அச்சம் தவித்தான். ஒரே ஒரு அக்ரஹாரம், அந்த ஒரே ஒரு அக்ரஹாரத்தில் ஒரே ஒரு குடும்பம், அந்த ஒரே ஒரு குடும்பத்தில் 80 மேற்பட்ட இருவர் இருந்தார்கள். அவர்கள்தான் அங்கிருந்த கோவிலை பராமரிக்க வேண்டும். அந்த கோவில் இருண்டு கிடந்தது, விளக்கேற்றுவதற்கு கூட பணமில்லை. ஆனாலும் அந்த வயதானவரால் அதை விட்டு வைக்க முடியவில்லை. ஒரு விளக்கை ஏற்றி தன் வீட்டில் உள்ள அரிசியை எடுத்து சென்று கோவிலில் மடப்பள்ளியில் பொங்கல் செய்து அங்கு இருக்கும் சுவாமிக்கு படைப்பாராம். இந்த மாதிரியான ஒரு கோவிலுக்கென்று நிறைய 8 நிலம் பட்டாவில் இருந்தது. ஆனால் அதை உள்ளூரில் இருக்கக்கூடியவர்கள் தற்காலிக பட்டா வாங்கி அதை தங்களுக்குள் பிரித்து கொண்டு விட்டார்கள். அந்த குத்தகைக்காரர்களிடமே குத்தகை நெல் எதுவும் கேட்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு அவல நிலை. இந்த சமயத்தில் தான் இவர் போகிறார். இவரும் இவர் மனைவியும் போன உடனே அது 2 குடும்பங்களாகின்றன. அதன் பிறகு கொஞ்ச நாளில் அந்த 80 மனிதர் அவரும் காலமானார். அதன் பிறகு அப்பனையங்கார் அந்த கோவிலை பராமரிக்க ஆரம்பித்தார். அவரும் தன்னுடைய வீட்டில் உள்ள அரிசியை எடுத்துக்கொண்டு மடப்பள்ளிக்கு போய் அங்கே சாதமாக்கி பகவானுக்கு அதை கண்டருளல் என்று சொல்வார்கள், அந்த முறையில் அதை சமர்ப்பிப்பார். இப்படி இருந்தது. அவருக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. கோவிலுக்கு நிலமிருந்தும் அந்த நிலத்தை அந்த ஊர்க்காரர்கள் பங்கு போட்டு கொண்டு எந்த விதமான குத்தகை நெல்லும் கொடுக்காமல் அந்த கோவிலையும் பராமரிக்காமல் இவ்வளவு ஒரு அவல நிலையில் அதை வைத்திருக்கிறார்களே என்று பெரிய துக்கம். அந்த கோவிலுக்கு எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு இவருக்கு பண வசதி போராது. என்ன பண்ணுவது என்றே இவருக்கு தெரியவில்லை. உடனே 1993 பகவானிடம் சென்ற பொழுது இவர் ரொம்ப மனவேதனையில் இருந்தார். பகவானே அவருடைய ஊரை பற்றி விசாரித்தாராம். உடனே ஒரு 5 இருக்கும், இவர் ரொம்ப எதுவும் சொல்ல முடியவில்லை. ஆனால் துக்கத்தில் இருந்தார். இப்படி இருக்கிறதே நம்முடைய ஊர், நம்முடைய ஊர் பெருமாள் இப்படி இருக்கிறாரே, அவரும் எதுவும் செய்து கொள்ள மாட்டேன் என்கிறார், யாரையும் எதுவும் செய்வதற்கும் அருள் செய்ய மாட்டேன் என்கிறாரே என்று பெருமாளை பற்றி மிகவும் வருத்தம். பகவானிடம் இவர் போன 5 அப்பன், இந்த பிச்சைக்காரன் உங்களை இப்பொழுது போகச் செல்லப் போகிறான், நீங்கள் உடனடியாக அருணாச்சலேஸ்வர் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டார். இவருக்கு ரொம்ப வருத்தமாக, ஏற்கனவே ரொம்ப துக்கத்தோடு நாம் வந்திருக்கிறோம், நம்முடைய அந்த ஊரில் போய் நம்மை இருக்க சொல்லியிருக்கிறார், அந்த ஊரோ இப்படி இருக்கிறது, இப்பொழுது நம்மை வேற உடனேயே விரட்டி விடுகிறாரே என்று இவருக்கு சற்று வருத்தமாக இருந்தது. ஆனாலும் பகவான் அவரை துரிதப்படுத்ததே அவரால் மாற்ற முடியவில்லை. வேகமாக ஓடுகிறார் அருணாச்சலேஸ்வர் கோவில். போனால் அங்கே அந்த கோவில் வாசலில் ஒரே கூட்டம், நிறைய போலீஸ், ஆங்காங்கே ஒரே போலீஸ் மயமாக இருந்தது. யாரோ விஐபி வந்திருக்கிறார், அதனால்தான் என்று தெரிந்து கொண்டார். அப்பொழுதுதான் அங்கே யாரோ சொன்னார்கள், பிரசிடெண்ட் ஆர். வெங்கட்ராமன் அவர்களுடைய மனைவி ஜானகி அம்மாள் அவர்களுடைய உறவினர்களோடு அந்த கோவிலுக்கு வந்திருக்கிறார் என்று. அவர்களை மட்டும்தான் இவர்கள் உள்ளே அனுப்பி கொண்டிருந்தார்கள். இவர்கள் போய் அங்கே நின்றவுடன் அவர்களுடைய உறவினர்கள் என்று இவர்கள் இருவரையும் உள்ளே அனுப்பிவிட்டார்களாம். அங்கிருந்து பகவானுடைய அருள் எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்கள். அவர்களுடைய உறவினர்கள் இவர்களும் சந்தோஷமாக உள்ளே போய்விட்டார்கள். சரி, சுவாமியுடைய வேலை இது என்று தெரிந்து. அதன் பிறகு அவர்கள் கம்பத்தி இளையனார் சன்னதிக்கு போனார்கள். திருமதி ஜானகி அம்மா ஒரு பக்கம் நின்று சேவித்து கொண்டிருந்த பொழுது எதிரே இவரும் போய் நின்று இவரும் அங்கே முருகப்பெருமானை வணங்கினார். அதன் பிறகு பாதாள லிங்கம் அந்த குகைக்கு ஜானகி அம்மாள் சென்றார்கள். இவரும் பின்னாடியே உறவினர் கூட்டத்தோடு சென்றார். அங்கேயும் இவர் கைகூப்பி நின்றார். ஆனால் ஜானகி அம்மாளுக்கு தெரியும் அல்லவா இவர் உறவினர் இல்லை என்று. வெளியே இவர்கள் வந்தவுடனே இவர் விடாமல் தைரியமாய் முன்னே சென்று கையை கூப்பி நமஸ்காரம் என்றாராம். உடனே அவர்களும் நமஸ்காரம் செய்து நீங்கள் யார் என்று கேட்டாராம். அப்பொழுது அவர் சொன்னார், நாங்கள் யோகி ராம்சுரத்குமார் அவருடைய பக்தர்கள், அவர்தான் என்னை இங்கே அனுப்பினார்,
அவர் ஏன் அனுப்பினார் என்று எனக்கு இப்பொழுது தெரிந்துவிட்டது. தங்களை சந்திப்பதற்காகத்தான் என்று உடனே நான் அச்சம் தவித்தான் கோவிலிருந்து வருகிறேன். அங்கு இருக்கக்கூடிய கோவிலில் இப்படி ஒரு அவல நிலை இருக்கிறது. ஒரு கால பூஜை கூட நடப்பதற்கு அங்கு பொருள் இல்லை. நான் இதை பற்றி ஒரு மனு உங்களுடைய கணவர் ஆர். வெங்கட்ராமனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அனுப்பியிருந்தேன். ஆனால் அதில் எந்த விதமான பதிலும் வரவில்லை, எந்த ஆக்ஷனும் எடுக்கவில்லை. இன்றைக்கு உங்களை தரிசிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. தயவு செய்து நீங்கள் ஏதாவது இதற்கு செய்ய வேண்டும். இந்த கிராமத்து கோவில் ரொம்ப மோசமாக எங்க அவர் வந்து அவருடைய கிராமத்து கோவிலை பற்றி தான் சொல்கிறார். உடனே அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மனு அனுப்பினீர்களே, அது வீட்டு விலாசத்திற்கு அனுப்பினீர்களா இல்லை அலுவலகத்திற்கா? அலுவலகத்திற்கு தான் மேடம் அனுப்பினோம் என்று சொன்னார். உடனே அவர் தன்னுடைய செக்ரட்டரியை கூப்பிட்டு வீட்டு விலாசத்தை கொடுக்க சொல்லி, இந்த முறை நீங்கள் மீண்டும் மனு அனுப்புங்கள், வீட்டு விலாசத்திற்கு அனுப்புங்கள், நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொன்னாராம். அதன் பிறகு இவர் அனுப்பிய மனு அனுப்பிய ஒரு வாரத்தில் ஒரு பெரிய உத்தரவே வந்துவிட்டது. அந்த அம்மா சொன்னார்களாம், ஜானகி அம்மா, இப்பொழுது இருக்கும் தமிழ்நாட்டு முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் நிறைய சத்காரியங்கள் செய்கிறார்கள், கோவில்களுக்கெல்லாம் பெரிய சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள், அதனால் என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன் என்று சொல்லி போனாராம். அது போய் ஒரு வாரத்திற்கெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் உத்தரவை பிறப்பித்து விட்டதாம். என்னவென்றால், இவருடைய கிராமத்து கோவிலுக்காக இவர் கேட்டார், தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கிராமத்தில் உள்ள கோவில்களுக்கும் ஒரு கால பூஜைக்கு பொருளுதவி கவர்மெண்ட் செய்யும் என்று 6,250 ரூபாய் அந்த கோவில் நிர்வாகி அனுப்ப வேண்டும், மிச்சம் 18,000 கவர்மெண்ட் போட்டு 25,000 ரூபாய் ஒவ்வொரு கோவிலுக்கும், ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள ஒவ்வொரு கோவிலுக்கும் 25,000 ரூபாய் வைப்புத்தொகை கவர்மெண்ட் ஏற்பாடு செய்து, அந்த 1993 அந்த சமயத்தில் அது ஒரு பெரிய தொகை, அதற்கு வரும் வட்டியை வைத்துக்கொண்டு ஒரு கால பூஜை கண்டிப்பாக அந்தந்த கோவில்களில் விளக்கேற்றி நடக்க வேண்டும் என்ற உத்தரவு வந்துவிட்டது. பகவான், நீ யோகி என்றால் என்ன என்று கேட்கிறார் நிவேதிதாவிடம். அதற்கு பிறகு சொல்கிறார், இந்த பிச்சைக்காரன் 1952 என்னுடைய தந்தை பப்பா ராம்தாஸ் காலில் இறந்துவிட்டான், அவருடைய திருப்பாதங்களில் இறந்து போனான். அதன் பிறகு என்னுடைய தந்தை தான் இதன் உள்ளே இருக்கிறார் என்று சொல்லி தான் யார் என்பதை காண்பித்தார். இப்பொழுது அவருடைய அருள் ஒரு வார்த்தை, இவர் மிகுந்த துக்கத்தோடு உள்ளே நுழைகிறார். 5 நிமிடம் கூட அவரை இருக்க விடவில்லை பகவான். இவர் எதுவும் சொல்வதற்கு முன்பே, நீ உடனே அருணாச்சலேஸ்வர் கோவிலுக்கு விரைந்து செல் என்று சொல்லி அவரை துரத்தினார். அவர் அந்த அதில் அவருடைய அருளை பார்த்தார். உட்கார்ந்த இடத்தில் ஒரு 5 நிமிடத்தில் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார். அதற்கு இவர் அந்த அம்மாவிடம் நமஸ்காரம் சொன்ன பொழுது ஜானகி வெங்கட்ராமன் அவர்கள் சொன்னார்களாம், ஓ யோகி ராம்சுரத்குமார் பக்தர்களா நீங்கள், அவர் பெரிய ஒரு மகா பெரியவர் என்றார் சொல்லி, நேற்றைக்கு முழுவதும் நான் அவரோடு தான் இருந்தேன், அவர் அத்தனை ஆசீர்வாதம் எனக்கு செய்தார் என்று வேறு சொன்னார். திருமதி வெங்கட்ராமன் பகவானோடு முதல் நாள் அவரை தன்னோடு இருக்க வைத்து, மறுநாளைக்கு அப்பனையங்காரை அவரிடம் அனுப்பி, தமிழ்நாடு கவர்மெண்ட் கிராமத்தில் உள்ள கோவில்களுக்கெல்லாம் வைப்பு நிதி கொடுத்து ஒரு கால பூஜையாவது நடத்த வேண்டும் என்ற உத்தரவை உட்கார்ந்த இடத்திலிருந்தே பகவான் எப்படி உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். அந்த பேரருள், தன்னை பிச்சைக்காரன் ஒன்றுமில்லாதவன் சோம்பேறி என்று சொல்லும் அந்த மகா பெரியவரின் அருள் எப்படி வேலை செய்தது என்று பார்த்தோம். அந்த பகவான் இதோ நிற்கிறார். அவரிடம் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம்.